அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் பிரபல வாடகை பேருந்து ஊபர் துபாய் மற்றும் அபுதாபியில் உள்ள மக்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள செல்கையில் ஊபர் மூலம் இலவசமாக பயணிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது அமிரக அரசின் தொற்று வைரசிற்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்கும் வகையில் இந்த திட்டத்தை துவங்க உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அறுபது கிராம்ஸ் மதிப்புள்ள இரண்டு பயணங்களுக்கு ஊபர் வவுச்சர் அளிக்கப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் இலவசமாக பயணிக்கலாம் மேலும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இந்த இலவச திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்றும் துபாய் அபுதாபியில் வசிக்கும் அனைத்து நாட்டினரும் அனைத்து வயதினரும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம் என்றும் அறிவித்துள்ளது துபாய் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் மற்றும் அபுதாபி ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் ஆகியவற்றின் முழு ஒத்துழைப்புடன் இந்த திட்டத்தை துவங்க உள்ளதாக ஊபர் நிறுவனம் தெரிவித்துள்ளது தடுப்பூசி மற்றும் அபுதாபியில் இயங்கும் தொண்ணூத்தேழு தடுப்பூசி மையங்களுக்கு செல்ல ஊபர் சேவை இலவசமாக பயன்படுத்தலாம் துபாய் சுகாதார ஆணையம் மற்றும் ஷேகாவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பிற மையங்களுக்கும் இந்த பட்டியல் அடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அமீரகத்தில் உள்ள துபாய் ஏர்போர்ட்டில் புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதில் இனி தடுப்பூசி பிசிஆர் பரிசோதனையின் முடிவு அறிக்கையை கையில் எடுத்து செல்ல தேவையில்லை எமிரேட்ஸ் ஐடி ஒன்று இருந்தால் போதுமென்று கூறப்பட்டுள்ளது இனி துபாயிலிருந்து வெளிநாடு செல்லும் பயணிகள் தங்களது எமிரேட்ஸ் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி தங்களது தடுப்பூசி மற்றும் பிசிஆர் நிலைமைகளை காட்டலாம் என்று எமிரேட்ஸ் விமான நிறுவனம் இன்று தெரிவித்துள்ளது எமிரேட்ஸ் விமான சேவைக்கும் துபாய் சுகாதார ஆணையத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பு துபாய் உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அரபுகள் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்னின் முதல் நாளில் இது அறிவிக்கப்பட்டுள்ளது துபாயின் மற்றும் மூல அபாயத்திற்கு ஏற்ப எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தின் ஊழியர்கள் துபாய் விமான நிலையத்தில் உள்ள விமான செக் இன் கவுண்டர்களில் தங்களது எமிரேட்ஸ் ஐடியை ஸ்கேன் செய்வதன் மூலம் பயணிகளின் தொற்று வைரஸ் தடுப்பூசி மற்றும் பிசிஆர் நிலைமை எவ்வாறு காண்பிப்பது என்பதையும் விளக்கியுள்ளார்கள் இதில் எமிரேட்ஸ் விமான முகவர் ஒருவர் இது குறித்து கூறுகையில் பயணிகள் செக்கின் கவுண்டருக்கு வரும்போது அவர்கள் எமிரேட் செய்தி கேன் செய்யும்படி கேட்கப்படுவார்கள் மேலும் தடுப்பூசியின் இரண்டு டோஸையும் எடுத்து முழுவதுமாக போடப்பட்டிருந்தால் அது எங்களது ஸ்கிரீனில் காண்பிக்கப்படும் அத்துடன் அவர்களின் பிசிஆர் சோதனை முடிவு செல்லுபடியாகும் குறித்து காண்பிக்கப்படும் இது அவர்களின் தடுப்பூசி அட்டைகள் மற்றும் பிசிஆர் முடிவு அறிக்கைகளை கையில் எடுத்து செல்ல வேண்டிய அவசியத்தை நீக்கிவிடும் இது அவர்களின் தடுப்பூசி அட்டைகள் மற்றும் பிசிஆர் முடிவு அறிக்கைகளை கையில் எடுத்து செல்ல வேண்டிய அவசியத்தை நீக்கிவிடும் மற்றும் இது செக்கின் செயல்முறைகளை விரைவாகவும் எளிதாகவும் செய்ய வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார் பிறகு எமிரேட் ஐடி கேன் செய்யப்பட்ட உடன் பயணி எடுத்த தடுப்பூசியின் பெயர் இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்ட தேதி மற்றும் பயணி தனது தடுப்பூசி பெற்ற இடம் ஆகியவற்றை இது வெளிப்படுத்துகிறது மேலும் எமிரேட்ஸ் ஐடி கேன் செய்யும் போது இந்த முறையானது கட்டாயமில்லை மற்றும் இது பயணிகளுக்கு செக்கின் கவுண்டர்கள் வழியாக எளிதில் செயல்முறையை முடிக்க உதவும் என்றும் கூறப்படுகிறது இது பயணிகளின் நோக்கத்தையும் ஊழியர்களின் முயற்சியையும் மிச்சப்படுத்துகிறது இல்லையென்றால் ஊழியர்கள் பயணிகளின் தடுப்பூசி அட்டைகளை பார்த்து அவற்றை சரிபார்க்க வேண்டியிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதுவரை பைசஸ் ஜீனோபார் மற்றும் ஆஸ்ட்ரோஜெனாகா ஆகிய மூன்றையும் டிஹெச் அங்கீகரித்த தடுப்பூசிகளை மட்டுமே விமான நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்கிறது என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இதுகுறித்து விமான பயணி ஒருவர் மேலும் தெரிவிக்கையில் எமிரேட்ஸ் ஐடி இல்லாத சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் அவர்களின் பாஸ்போர்ட்டை கேன் செய்வோம் அவர்களின் தடுப்பூசி துபாய் சுகாதார ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும் அது கணினியில் பிரதிபலிக்கும் அல்லது அவர்கள் அட்டையின் ஆன்லைன் லிங்கை வழங்க வேண்டும் அவர்களின் பிசிஆர் பரிசோதனை முடிவை பாஸ்போர்ட் கேன் செய்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் இந்த பயணிகளின் எமிரேட் ஐடி கேன் செய்தாலும் தனி உரிமை மீறப்படாது என்று ஊழியர்கள் உறுதியளித்துள்ளார்கள் இந்த முறையில் விமான நிறுவனம் தடுப்பூசி விவரங்களை மட்டுமே பயன்படுத்தும் மற்றும் பயணிகளின் அனைத்து தனிப்பட்ட விவரங்களை நிராகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இரண்டு கிராம்ஸாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினைந்து கிராம்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் வெள்ளியானது மூன்று புள்ளி முப்பத்தோரு கிராம்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு கிராம்ஸானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபது ரூபாய் பதினான்கு காசாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு கிராம்ஸானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் ஒன்பது காசாக இருக்கிறது அமெரிக்கத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி எட்டாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக ஆறு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாக இருக்கிறது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்